நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாத்திரம் மூணு நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்குரிய டாபிக் என்னன்னா, ஹேர் பிளான்டேஷன் பண்ண பிறகு டெத்து எதனால வருது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ரொம்ப பெருசாலாம் பார்க்க வேணாம் நண்பா, சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி ரெண்டே விஷயம் தான். ஒன்று கிளினிக்கோட பிரச்சனை, நல்ல கிளினிக்கா இல்லாம சரியா எதுவுமே பண்ணாம இருக்கிற கிளினிக்கோட பிரச்சனைனால டெத்து வருது. செகண்டு, அந்த கிளினிக் ஆள் அனுப்பி விடுறாங்கல்ல, அவங்களோட தப்பு. ஏன்னா ஒரு கிளினிக் ஆள் அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க போய் அந்த கிளினிக்கை பார்த்து அங்கே எப்படி இருக்குது என்ன எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்ச பிறகு அனுப்பணும். ஆனால் இங்கே சில பேர் தங்களோட பர்சனல் ப்ராஃபிட்டுக்காக எந்த கிளினிக்னாலும் வந்தால் ஓகே அனுப்பிடுறேன்னு அனுப்பி வச்சுட்ருக்காங்க. ஸோ இதனால தான் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் டெத்து நடக்குது. இதை எப்படின்றதை நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஆர்எஸ்ஆர் கச்சரி. நான் உங்கள் சுதர்ஷன், உண்மையின் வழியில். ஐரன் பாஸ் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ரெண்டே ரீசன் தான். ஃபர்ஸ்ட் கிளினிக், ஒரு கிளினிக் எப்படி இருக்கணுன்றதை பற்றி பார்த்துடலாம். முத நீங்கள் ஒரு ஹெச்டி பண்ணுற பேஷண்ட்டாக இருந்தால் ஒரு கிளினிக் போகும்போது அந்த கிளினிக்கில் ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு டாக்டரை மீட் பண்ணிவிட்டு என்ன எதுன்றது தெளிவாக பேசிவிட்டு ஒரு எல்லாம் எப்படி இருக்குது எவ்வளோ வைக்கணும் இதெல்லாம் முதல் பேசணும். பேசின பிறகு உங்களுக்கு ஓகே சர்ஜரி பண்ணிக்கிறேன்னு நீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சுகர் இருக்குதா பிபி இருக்குதான்னு எல்லாமே செக் பண்ணும். உங்களுக்கு பிஃபோர் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்திருக்கு அப்படின்றத ஃபுல்லாக அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஓடி பண்ணுறதுக்கு முன்னாடி அனஸ்தீசியா வந்து தலையில் டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, கையில் கொடுப்பாங்க. ரெண்டு ரவுண்ட் மாதிரி போட்டு கொடுத்து செக் பண்ணுவாங்க அலர்ஜி ஆகுதா இல்லாட்டி. ஒருவேளை இந்த அனஸ்தீசியா கொடுத்தம்போது அலர்ஜி ஆகி வேறு ஏதாவது சைட் எஃபெக்ட் மாதிரி வந்துருச்சுன்னா பெரிய ரிஸ்க் ஆகிரும். ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஓடி ரூம் கூப்பிட்டு போய் சர்ஜரி நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லாட்டி ஓவர் ஹெட் பெயின் வரலாம், இல்லாட்டி ஒரு மாதிரி குளிர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வரலாம். இதெல்லாம் வரும்போது அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்ச டெக்னீஷியன்ஸ் டாக்டர்ஸ் இருக்கணும். ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த டக்குன்னு அந்த டைமிங்கில் உங்களை அதை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே தெரிஞ்சு. அண்ட் அதனோட பெரிய விஷயம் என்னென்னா, கிளினிக் வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும், எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு நல்ல ஹெச்டி பண்ணுற கிளினிக்குன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம். இதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது தான் நம்ம பக்காவாக சேஃபாக அங்கே பண்ண முடியும். அண்ட் செகண்டு, இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பாஸ், எப்படி நடந்துட்டுருக்குன்னா ஃபர்தராக அந்த கிளினிக்கை போய் ரெஃபர் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ என்னையே கேட்டால் கூட, நான் ஒரு கிளினிக்கில் போய் பண்ணியிருந்து அங்கே ஒரு 20 மணி நேரம் ஒரு 3 நாள் 4 நாள் தங்கியிருந்து அங்கே வர்றது எப்படி போகிறது எப்படி எல்லாம் தெரிஞ்ச பிறகு நான் உன்னை ரெஃபர் பண்ணுறது நான் இன்னும் யோசிச்சுட்ருக்கேன். எதுக்கு நம்ம ரெஃபர் பண்ணிக்கிட்டு, நம்ம யூடியூப் வச்சு நடத்துகிறோம், எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்கோம், ஓகே எதுக்கு எல்லாம் ரெஃபர் பண்ணிக்கிட்டு அப்படின்ற அளவுக்கு நான் யோசிக்கிறேன். ஏன்னா நாளைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏன்னா எல்லா மனுஷங்களோட உயிரும் உயிர் தான், எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இங்கே நிறைய பேர் நானும் பார்த்துட்டேன், அவங்க ஏதோ நல்ல கிளினிக்கில் பண்ணிட்டு வந்துடுறாங்க, பட் ஆனால் ஒரு கிளினிக்கை பற்றி தெரியவே மாட்டேன்து, அந்த கிளினிக்கை போய் கரெக்டாக உள்ளே போய் செக் பண்ண மாட்டேன்றாங்க. ஓடி எப்படி இருக்குது, ஒரு 2-3 நாள் தங்க சொல்லுங்கள், 2-3 நாள் தங்கி அங்கே எப்படி நடக்குது, ஒரு பேஷண்ட் வெளில வந்த பிறகு எப்படி பார்த்துக்கிறாங்க, ஆனால் ஆஃப்டர் அவங்க வெளில போன பிறகு எப்படி பார்த்துக்கிறாங்க, எதுவுமே தெரியாமல் தங்களோட பர்சனல் ப்ராஃபிட்டுக்காக ஒரு கிளினிக்கை பார்த்து கை காட்டி அனுப்புகிறாங்கல்ல, என்னை பொறுத்தவரைக்கும் இதனால தான் மிகப்பெரிய ப்ராப்ளம் வருது. இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அதனால அந்த கிளினிக்கும் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஒரு ஃபர்தரான கிளினிக்கு ஆள் அனுப்பும்போது தானே அந்த கிளினிக் போகிறவங்க பத்திரமா இருப்பாங்க. எனக்கு இந்த கேள்வி ரொம்ப நாளாகவே இருந்துட்டுருக்கு, ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு. டெத்து ஏன் நடக்குது, டெத்து ஏன் நடக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அதை கொடுத்துட்டாங்க, இதை கொடுத்துட்டாங்க, இதை கொடுத்துட்டாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் ஆரம்பம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இங்கே தான். இப்போ ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்கன்னா நம்ம எங்கே பண்ணிக்கிட்டோமோ எப்படி அங்கே போனால் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு இஷ்டம்னா போய் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம எங்கேயோ நல்ல கிளினிக்கில் பண்ணிட்டு வந்துட்டு நல்ல ரிசல்ட் எடுத்த பிறகு வர்றவங்கள வேற எங்கேயோ கை காட்டுறது என்னை பொறுத்தவரையும் அது பெரிய தப்பு தான். அங்கே போகிறவங்களுக்கு என்ன ஆகுமோ ஆகாதோ, ஏன்னா உங்களுக்கு தெரியாது அங்கே என்னென்ன நடக்குது எப்படி சர்ஜரி பண்ணுறாங்க எந்த டீட்டெயில்ஸுமே தெரியாத போது அங்கே அனுப்பும் போது நாளைக்கு எந்த ப்ராப்ளம்னாலும் வரலாம்ல ப்ரோ. என்னை பொறுத்தவரையும் ஹேர் பிளான்டேஷன் டெத்து, குடிமாற்று அறுவை சிகிச்சை செஞ்ச பிறகு டெத்து ஏன் வருதுன்னு சொன்னால் டெத்துன்னு இல்லை, பெரிய பெரிய சைட் எஃபெக்ட்ஸுகளோ இல்லாட்டி பெரிய பெரிய ப்ராப்ளமோ ஏன் வருதுன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இது சேஃபான ப்ரொசீஜர் தான். நம்ம ஒரு நல்ல கிளினிக்கில் சேஃபான கிளினிக்கில் போய் பண்ணால் இது சேஃபான ப்ரொசீஜர் தான். ஏன்னா நானும் பண்ணிட்டு தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் பெருசு சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரல. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, இந்த மாதிரி எதை பற்றியுமே தெரியாமல் ஒரு நீங்கள் ஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு யூடியூபர்கிட்டையோ இல்லை யார்கிட்ட போய் கேட்டாலும் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் நீங்கள் ரைஸ் பண்ணுங்கள், நீங்கள் எங்கே பண்ணீங்க, ஏன் இந்த கிளினிக் அனுப்புகிறீங்க
அப்போனா இந்த கிளினிக்கில் உங்கள் நீங்கள் பண்ண கிளினிக் கூட இந்த கிளினிக்கில் என்ன பெஸ்ட்டாக இருக்குது எல்லாத்தையும் சொல்லுங்கள், பேஷண்ட் ஹிஸ்ட்ரி சொல்லுங்கள், எல்லாத்தையும் கேளுங்கள். ஏன்னா உங்களை அனுப்பி வைக்கிறாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கேட்குறது உங்களுக்கு உரிமை, உங்களோட உரிமை நீங்கள் கேட்கலாம் தெரியுமா. கேளுங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிளினிக்கை சூஸ் பண்ணிப்போங்க, கண்டிப்பாக எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்றதுக்காக ஏதோ ஒரு கிளினிக்கை சூஸ் பண்ணிவிட்டு அவசரப்பட்டு போகாதீங்க. ஹெச்டி பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணி இந்த கிளினிக் போனால் எப்படி இருக்கும், சரியான முறையில் பண்ணுவாங்களா, நம்ம பத்திரமா இருப்போமா, நல்ல ரிசல்ட் வருமா அப்படின்றத உங்களை யார் எங் யார் ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட 1008 கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்ட பிறகு முடிவு எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக இந்த ஹேர் பிளான்டேஷன் ஃபீல்டில் எந்த ஒரு பெரிய ஆபத்தும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம தான் இங்கே எல்லாரும் நம்ம மேலே கேரிங்காக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்ம மேலே கேரிங்காக இருக்குங்கிற வரையும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ ஹேர் பிளான்டேஷன் பண்ணுறனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல கிளினிக்காக சூஸ் பண்ணி போங்க, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தெளிவாக முடிவெடுத்துட்டு ஒரு கிளினிக் போய் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும் நண்பா. டெத் ரீசன் நிறைய பேர் நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க, நானும் நிறைய அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ஏதோ ஒரு கிளினிக்கில் நடக்குது, அப்போ அந்த கிளினிக் ஆள் அனுப்புகிறவங்க மேலே தான் எனக்கு வந்து அவங்கள சப்போர்ட், அவங்க மேலே மட்டும் தப்பு கிடையாது, அவங்கள சப்போர்ட் பண்ணுறவங்க மேலேயும் தப்புன்றது தான் என்னோட நான் பார்க்குற விஷயம்லாம் எனக்கு தெரியுது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். நீங்களும் யோசிச்சு பாருங்கள், இது தப்பா, நான் சொல்கிறது தப்பா, சரியா, எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள், நான் பேசுகிறது சரியான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஆர்எஸ்ஆர் ஹெச்டி. அண்ட் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் சுதர்ஷன்.